வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது. வட இந்தியா போகக்கூடிய நண்பர்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சார் எனக்கு இந்த பாஷை தெரியாத, நான் அங்கே போய் என்னென்னு பேசுவேன், யார்கிட்டையும் கேட்டாலும் அவங்க பதில் சொன்னாலும் எனக்கு புரியாத, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வட மாநிலங்களுக்கு போகும்போது ஹிந்தியை ஓரளவுக்கு நான் போர்டில் எழுதி தான் படிச்சிருவேன், கொஞ்சம் பேசுனா புரிஞ்சுக்கிடுவேன், பதிலும் சொல்ல தெரியும் ஓரளவுக்கு. ஆனால் அதுக்காக ஒரு பெக்யூலியராக ஒரு புதுமையான வார்த்தைக்கு போய் ஹிந்தியில் என்னென்னு கிடைக்கன்னா அது சடனாக யாருக்கும் தெரியாது. இப்போ உதாரணமாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார், சுற்றுலா வரும்போது என்ன பண்ணார், எனக்கு கொஞ்சம் அதாவது சாப்பிட்டு சரியாக ஜீரணமாகலை, எங்கேயாவது கொஞ்சம் இஞ்சி இருந்தால் வாங்கித்தாங்கன்னாரு. ஸோ அப்புறம் தான் டக்குன்னு யோசனை பண்ணேன், கடையில் போய் இஞ்சி அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்னென்னு எனக்கு தெரியலை. ஸோ அதன் பிறகு அன்றைய தேதிக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சு சர்ச் பண்ணி பார்த்து, ஸோ ஹிந்தியில் வந்து அதரத் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் வார்த்தை இருக்குது, இஞ்சிக்கு ஹிந்தியில் வந்து அதரத் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி உங்கள் எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஹிந்தி மட்டுமில்ல, மற்ற எல்லா இந்தியாவில் உள்ள அனைத்து லாங்குவேஜ்களுக்கும் நம்ம தமிழில் பேசுனா திருப்பி அவங்களுக்கு அந்த ஹிந்தியிலையோ அல்லது வேறு பாஷையிலையோ சொல்லக்கூடிய ஒரு சின்ன அப்ளிகேஷன். ஸோ சுற்றுலா போகக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும் என்று எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இதை சொல்லியிருக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற பேரில் இந்த கூகுளுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன உதவி கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டு மூணு வகைகள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம் ஒன்று என்ன கேட்டீங்கன்னாக்கா, நம்ம இன்னொருத்தோட்ட பேசும்பொழுது நம்ம தமிழில் பேசினோம்னா அது ஹிந்தியில் மொழிபெயர்த்து அவருக்கு சொல்லும், அதே போல் அவர் ஹிந்தியில் பேசுகிறத தமிழில் மொழிபெயர்த்து நமக்கு சொல்லும். ஹிந்தியில் மட்டுமில்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் உள்ள அத்தனை லாங்குவேஜுகள் மட்டுமில்ல, உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜ்களுக்குமே சொல்லித்தர அளவுக்கு அதில் இருக்குது. ஆனாலும் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வட இந்தியா போகும்போது ஹிந்தி அதிகமாக யூஸ் ஆகும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துல போர்டு போட்டிருக்காங்க, ஒரு பஸ்ஸில் வந்து எந்த ஊரும் போட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு வாசிக்க தெரியறேன். ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த அப்ளிகேஷன் உள்ள அந்த கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை போய் அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போதும், உடனே அதில் என்ன எழுதியிருக்குங்கிறது உங்களுக்கு எந்த பாஷையில் வேணுமோ, இது தமிழில் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழில், ஆங்கிலத்தில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆங்கிலத்தில், ஸோ ஹிந்தி டு இங்கிலீஷ், ஹிந்தி டு தமிழ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த லாங்குவேஜில் அது உங்களுக்கு மொழிபெயர்த்து அந்த ஃபோட்டோவே காட்டிடும். அதே போல் ஒரு மருந்து கடையில் போய் மருந்து வாங்குறீங்க, அதில் ஹிந்தியில் எழுதியிருக்கு, அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, அது என்ன பொருள் தெரியலன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போதும், அதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி அப்படியே உங்களுக்கு என்ன உங்களுக்கு வேண்டிய பாஷையில் அது சொல்லிடும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத இப்போ டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இந்த சர்ச் ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு டைப் படிங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் படித்த உடனேயே அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சோல வந்துடும். மேலே இருக்கிறது இல்லை, ரெண்டாவது கீழே இருக்குது கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பட்டனை தொட்டுருங்க. 16.73 MB கொண்ட ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான், உடனடிய சில வினாடிகளில் இன்ஸ்டால் ஆயிரும். இது ஆட்டோமேட்டிக்காக இதில் வைரஸ் ஸ்கேன், ஏதாவது இதில் வைரஸ் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி நம்மளுடைய இதை செக் பண்ணி பார்த்துருவோம். வைரஸ் எதுவும் இல்லைன்னொன்னே கீழே ஓப்பன் அப்படிங்கிற பட்டனை தொட்ட உடனே அடுத்த ஸ்டேஜ் வந்துடுவீங்க. என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்துடுது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஒன்று இருக்குது, கீழே கேமரான்னு ஒன்று இருக்குது, நடுவில் மைக் பட்டன் ஒன்று கூட இருக்குது. இப்போ என்டர் டெக்ஸ்ட்டை முதல்ல பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பாக்ஸில் தமிழில் கொடுத்து நம்ம ஹிந்தியில் வேணும்னு கேட்டிருக்கிறோம். இப்போ இஞ்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் சொன்னோம்னா ஹிந்தியில் இஞ்சிக்கு என்னென்னு பார்ப்போம். கீழே வந்து அதரத் போட்டு கொடுத்தீங்களா, அதரக், அதரக், அதாவது ஹிந்தியில் வந்து இஞ்சி வேணும்னா நம்ம ஹிந்தியில் அதரத் அப்படின்னு கேட்கணும். அதை நம்ம இப்படி வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது டைப் பிடிக்க தெரிஞ்சால் இது யூஸ் ஆகும், இல்லை எனக்கு பேச மட்டும்தான் தெரியும் டைப் பிடிக்க தெரியாதுன்னா அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேசி அதாவது நம்ம தமிழில் பேச போகிறோம், ஹிந்தியில் அதை எப்படி பேசணும் அப்படின்னு அது சொல்லும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ லாங்குவேஜ் செட்டப்பில் வந்து இந்த பக்கம் இங்கிலீஷ் இருக்குது, அதை நம்ம தமிழுக்கு மாற்ற போகிறோம், எப்படி மாற்றணும் பாருங்கள். அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜும் அது காட்டும், அதில் தமிழை நம்ம செலக்ட் பண்ணணும்.
ஸோ இப்போ தமிழ் செலக்ட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் ஹிந்தியில் வேணும், இருந்தாலும் ஒரு தடவை செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு ஹிந்தியில் வேணும், ஸோ ஹிந்தியை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம தமிழில் பேசணும்னா கீழே கொஞ்சம் பார்த்திங்கன்னா பேக் பட்டன் அமைக்க வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு மைக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைக்கை தொட்டுட்டு பேச ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இப்போ மைக்கை தொடுறோம், தொட்ட உடனே அது நம்மளை பேச சொல்லும். இப்போ தொட்டு பார்க்குறோம் பாருங்கள். ஓகே, இப்போ அதுக்கு பெர்மிஷன் கேட்குது, இந்த ரெக்கார்ட் பண்ணலாமான்னு சொல்லி நம்ம பெர்மிஷன் ஓகேன்னு கொடுத்துட்றோம். அலகாபாத் செல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ அது ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுச்சு. நமக்கு அதை கேட்கணும்னா அந்த ஸ்பீக்கர் பட்டனை தொட்டோம்னா அதை வாசிச்சே காட்டிடும். இலாஹாபாத் பஹஞ்ச்னே மே கித்னா சமய லக்தா ஹே? புரியுங்களா? ஹரித்வார் செல்ல எத்தனை மணிக்கு ட்ரெயின் உள்ளது பாருங்க. ஹரித்வார் கே லியே ட்ரெயின் கித்னே பஜே ஹே? நான் ஹரித்வார் செல்கிறேன், இந்த பேருந்து அங்கே செல்லுமா? மே ஹரித்வார் ஜா ரஹா ஹூ, க்யா யே பஸ் வஹா ஜாதி ஹே? பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு. தேக்கோ யே கித்னா அச்சா ஹே. நாம இவ்வளவு நேரம் என்னென்ன பேசி இருக்கோம் அப்படிங்கறத மேலிருந்து கீழ் நோக்கி ஸ்வைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் பேசின ஹிஸ்ட்ரி பூராமே அதில் காட்டும். இப்போ அடுத்து கீழே கேமரா ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கனாக்கா, எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்க நமக்கு தெரியாத பாஷையில், அதை ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா நமக்கு வேண்டிய தமிழ் மொழியில் அது நமக்கு மொழிபெயர்த்து கொடுக்கும். தமிழ் அப்படிங்கிற இடத்துல வந்து இங்கிலீஷை கொண்டு வர போகிறோம், ஹிந்திங்கிற இடத்துல வந்து தமிழை கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம எந்த ஒரு இடத்த ஃபோட்டோ பிடிக்க போகிறோம், அதாவது நம்ம ஏதோ ஒரு கடை போர்டு பார்க்குறோம், அந்த போர்டில் வந்து என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்குங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ நம்மகிட்ட வந்து ஹிந்தி இல்லாதனால இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ், இந்த இடத்துல இங்கிலீஷ், நம்ம இங்கிலீஷில் அங்கே எழுதியிருக்கு, நமக்கு தமிழில் என்னென்னு தெரியணும். ஸோ அதை இப்போ மாற்றிக்கிட்டோமோ, இப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கிற பாருங்க. இது ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே நமக்கு பெருமாண்டாக காட்டும் பாருங்கள். தெற்கு மண்டலம் ரயில்வே நேர அட்டவணை, தென்மத்திய ரயில்வே, தெற்கு ரயில்வே, பார்த்தீங்களா அது அப்படியே இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் நமக்கு மொழிபெயர்த்து காட்டிடுச்சு. இந்த கான்வர்சேஷன் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிற பட்டனை தொடுங்க. மேலே பார்த்தீங்கன்னாக்க கருப்பு வெள்ளை அப்படி ரெண்டு கோடு இருக்கும், அந்த கோடை ஒரு தடவை தொட்டுட்டிங்கன்னா இந்த கான்வர்சேஷன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் தமிழில் பேசுகிறத அவருக்கு ஹிந்தியில் சொல்லும், அவர் ஹிந்தியில் பேசுகிறத உங்களுக்கு தமிழில் சொல்லும். இப்போ ஒரு சாம்பிள் பார்ப்போம். இந்த வண்டி எங்கே போகுது? யே காடி கஹா ஜா ரஹீ ஹே? காடி தாஜ்மஹால் ஜா ரஹீ ஹே? கார் தாஜ்மஹாலுக்கு போகிறது. எவ்வளவு நேரம் ஆகும்? இஸ்மே கித்னா டைம் லகேகா? சார் கண்டே லகேகா. அதற்கு 4 மணி நேரம் ஆகும். நன்றி. தன்யவாத். இது போக பாஷினி அப்படின்னு இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அதையும் பார்த்து நீங்கள் வந்து என்னங்களா பேசினால் உங்களுக்கு பதிலுக்கு அது அந்த வேறு லாங்குவேஜில் உங்களுக்கு மொழிபெயர்த்து அது சொல்லும். ஸ்பெல்லிங் இதில் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் அது பிடிச்சிருக்கா அல்லது பாஷினி பிடிச்சிருக்காங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ஸ் பதிவில் நீங்கள் தாராளமாக தெரிவிங்க. நமது இன்னொரு அப்ளிகேஷனான ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா சுற்றுலா சார்ந்த அனைத்து தகவல்களும் ஒரே தளத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.